ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஹெல்த்தி ரெசிபிஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் கருப்பட்டி நெல்லிக்காய் ஜாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மலை நெல்லிக்காய், அதாவது பெரிய நெல்லிக்காயில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குதுன்னு. வைட்டமின் சி வந்து நிறையாவே இருக்குது. சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய நெல்லிக்காய் கிடைக்கும் இல்லையா? ஸோ அது என்னடா பண்ணலாம் அப்படின்னு தெரியாமல் வந்து சில பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கருப்பட்டியில் நெல்லிக்காய் ஜாம் செஞ்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ்ன்றதை ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லிடுறேன், மொக்க போடுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் இல்லையா? ஸோ என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த நெல்லிக்காய் ஜாமை வந்து கண்டினியூஸாக வந்து எம்டி ஸ்டொமக்கில் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து ஒன் ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற கொரோனா பீரியடில் வந்து எந்த வைரஸ் வந்து நம்மளுக்கு அட்டாக் ஆனாலும் நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து க்யூர் ஆகி வந்துடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில பேர் பார்த்தீங்கன்னா அனிமிக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அவங்க உடம்புல வந்து பிளட் கம்மியாக இருக்குது, ரத்த சோகை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாம் வந்து கண்டினியூஸாக ஒன் ஆர் டூ மந்த்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம உடம்புல வந்து பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் கால்சியம் அண்ட் அயன் டெஃபிஷியன்சி ப்ராப்ளம், அதாவது இரும்பு சத்து அண்ட் கால்சியம் குறைபாடு இருந்தால் சீக்கிரமாகவே சரியாயிடும். இந்த ரெசிபியில் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். கருப்பட்டி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அதோட யூசஸ் பார்த்துட்டு நம்ம ரெசிபி பார்த்துடலாம். கருப்பட்டி வந்து டெய்லி லைஃப்பில் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற பிபி வந்து நார்மலாக வச்சுருக்கோம், அதாவது பிளட் ப்ரெஷரை. நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கெட்ட ரத்தத்தை எல்லாமே சுத்தப்படுத்தும், இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து காய்ச்சலோ இருமல் இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் எல்லாமே வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும். கேர்ள்ஸுக்கு வர மென்சுரல் பெயின் பார்த்திங்கன்னா வராமல் வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். டைஜஷன் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவையான அளவு நெல்லிக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அழுகி இருந்தால் ரொம்ப பிளாக்காக இருந்தால் அதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. சீட்ஸ் வந்து ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாயில் பண்ணும் போதே வந்து சீட்ஸ் எல்லாமே தனித்தனியாக ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ வந்து ஃபஸ்ட் நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா குக்கரில் தேவையான அளவு வந்து நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த நெல்லிக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டு. ஸோ இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு அஞ்சு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. உங்களுக்கு செக் பண்ணணும் அப்படின்னா நெல்லிக்காயை எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ வந்து இந்த தண்ணியை வந்து தனியாக நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், கீழே ஊற்றிடாதீங்க. ஸோ இந்த நெல்லிக்காயை பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக அந்த சீட்ஸ் தனியாக நெல்லிக்காய் தனியாக வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நெல்லிக்காய் எடுத்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும் அந்த சீட்ஸ் தனியாக வந்துடும். அதாவது உருளைக்கிழங்கு வேக வச்சா நல்லா அந்த சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி வந்து வெந்திருக்கும். ஸோ வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ நெல்லிக்காய் வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டோம். அதே மாதிரி சீட்ஸையும் பார்த்தீங்கன்னா தனியாக ரிமூவ் பண்ணி வச்சாச்சு. ஸோ நெல்லிக்காய் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ மிக்சியில் வந்து நெல்லிக்காய் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த இல்லையா தண்ணி, ஸோ அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து லைட்டாக உப்பு போடுறதுன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வந்து நம்ம ஜாம் செய்யும்போது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பட்டியை வந்து தேவையான அளவு எடுத்து நான் எல்லாமே தட்டி வச்சுருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட கருப்பட்டி இல்லைனா வெள்ளை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து நாட்டு சக்கரை வந்து எடுத்துக்கோங்க. ஒயிட் சுகர் மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு கெட்டியான கடாயில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, ஸோ அந்த நெல்லிக்காய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு மட்டும் கருப்பட்டி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஒன் கிளாஸ் அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். கருப்பட்டி பார்த்தீங்கன்னா ஒன் கிளாஸ் அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்ச நேரம் விட்டுருங்க. விட்டுட்டு வந்து பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். பபிள்ஸ் ஃபார்ம் ஆன அப்புறம் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கருப்பட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாம் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆகிட்டு இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம காரத்துக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் சுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சுக்கும் வந்து கார்டமும் ஆட் பண்ணிக்கலாம். சுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தோல் எல்லாமே வந்து எடுத்துருங்க, அது நல்லது கிடையாது. ஸோ நல்லா அரைச்சி எடுத்துட்டு ஸோ இந்த ஜாமுக்கு வந்து தேவையான அளவு ஒரு ஒன் ஸ்பூன் மட்டும் இந்த பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த காரமும் அந்த புளிப்பு இனிப்பு எல்லாம் சேர்ந்து சூப்பர்வான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ ஒன் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் தெரிக்கும். ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக திக் கன்சிஸ்டன்சி வந்துட்டே நம்ம இறக்கி வச்சிடலாம். ஸோ ஆறும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ டடா, நம்ம கருப்பட்டி நெல்லிக்காய் ஜாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணாதான் நல்லா கெட்டியாக இந்த ஸ்டேஜில் கிடைக்கும். ஆஃப் பண்ணி தனியாக அதை வச்சுருங்க.
ஸோ இந்த ஜாமை பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நல்லா கெட்டு போகாமல் நிறைய நாளைக்கு இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு ரெண்டு பாட்டில் வந்து கிடச்சிச்சு, அதில் வந்து அதை வந்து என்ன பண்ணிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்களும் வந்து அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ சும்மா வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதை கையில் வந்து எடுத்துகிட்டு யூஸ் பண்ணால் கெட்டு போகும். அதனால் ரெண்டு பாட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஸோ ரிமைனிங் வந்து வச்சுருக்கோம். ஸோ டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, இல்லாட்டி கெட்டு போயிடும். ஸோ இந்த கருப்பட்டி நெல்லிக்காய் ஜாம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை வந்து ஒரு லைக் மூலமா கொடுங்க. ஸோ வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பர்வான ஹெல்த்தி ரெசிபி வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். See you guys, bye bye.